சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமால முன்னாடி எல்லாம் ஒரு ஹீரோயின் ஒரு தமிழ் படத்திலேயாவது நடிச்சு முகம் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களெல்லாம் பயங்கரமா கொண்டாடுவாங்க, அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு படத்துல கமிட் ஆகி அதுக்கான ஸ்டில்ஸ் வெளியே வந்தாலே அவங்க கனவு கண்ணியா மாறிடுறாங்க. அப்படி தமிழ்ல இன்னும் தங்களோட நடிப்புல ஒரு படம் கூட வெளிவராத நிலைமையில ஒரு சில ஹீரோயின்ஸோட பேர் முன்னணி வரிசைக்கே வந்துடுச்சு. அவங்க யார் யார் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். முதல்ல சாய் பல்லவி. இவங்க பேரை சொன்னாலே தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பிரேமம் படம் மூலமா மலர் டீச்சரா நம்ம எல்லாரோட மனசையும் கவர்ந்தவங்க. இன்னும் இவங்க தமிழ்ல ஒரு படம் கூட நடிக்கலப்பா அப்படின்னு சொன்னா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். மலையாளம், தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகள்லயுமே தனக்கான சில கொள்கைகளோட தன்னோட பெயரை நிலைநிறுத்திட்டு வராங்க சாய் பல்லவி. மலர் டீச்சர் கோலிவுட் பக்கம் எப்ப வருவாங்க அப்படிங்கிற குவெஸ்டின் எல்லாருக்குமே இருந்தது. இப்போ தன்னுடைய கரு கதையின் மூலமா கோலிவுட்டுக்கு சாய் பல்லவி அழைச்சிட்டு வந்திருக்காரு இயக்குனர் விஜய். இதை தொடர்ந்து தனுஷோட மாரி 2, சூர்யாவோட NGK அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல தமிழ் சினிமா சாய் பல்லவி ஆக்கிரமிச்சிடுச்சுன்னே சொல்லலாம். அடுத்தது ராஷி கண்ணா. ஹிந்தி, தெலுங்குன்னு ரெண்டு மொழியிலுமே தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்ச ராஷி கண்ணா தமிழ் சினிமாக்கு இப்போதான் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. சித்தார்த் நடிக்கிற சைத்தான் கே பச்சா படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. அது போக இமைக்கா நொடிகள் படத்துல அதர்வா, நயன்தாரா, அனுராக் கஷ்யப் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ராஷி கண்ணாவும் நடிச்சிட்டு இருக்காங்க. மற்ற மொழி படங்கள் நிறையவே நான் பண்ணிருக்கேன், ஆனா தமிழ்ல அறிமுகமாகிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு பயங்கர துடிப்போடையும் சுறுசுறுப்போடையும் கோலிவுட்ல வலம் வந்துட்டு இருக்காங்க ராஷி. இப்போ ஜெயம் ரவிக்கு ஜோடியா அடங்கமறு படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹுமா குரேஷி. ஹிந்தி, மராத்தி அப்படின்னு பல படங்களையும் நடிச்சு புகழ் பெற்றவங்க தான் ஹுமா குரேஷி. பில்லா 2 படத்துல அறிமுக நாயகியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தப்போ அவங்களுடைய மற்ற கமிட்மெண்ட்ஸ் காரணமா அதுல நடிக்க முடியாம போயிருக்கு. ஒரு துணை நடிகையா தன்னுடைய திரைப்பயணத்தை தொடர்ந்த ஹுமா குரேஷி இப்போ கதாநாயகியா வலம் வந்துட்டு இருக்காங்க. காலா படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க. முதல் தமிழ் படமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் அப்படிங்கறதுனால அவங்களுடைய கிராஃப் மேலும் ஒருபடி ஏறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ஷாலினி பாண்டே. அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு படமே ஷாலினி பாண்டேவை இந்திய சினிமா முழுக்க பேச வச்சது. அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பாலையும் எக்ஸ்பிரஷன்லயும் கலக்கிருப்பாங்க அந்த படத்துல. இப்போ GV பிரகாஷ் குமாரோட 100% காதல், ஜீவாவோட கொரிலா அப்படின்னு அடுத்தடுத்து ரெண்டு தமிழ் படங்கள்ல சம பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அர்ஜுன் ரெட்டியோட தமிழ் ரீமேக்கான வர்மா படத்துல விக்ரம் மகன் துருவுக்கு இவங்க தான் ஜோடி அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வந்தது. ஆனா அந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க படக்குழுவினர். கடைசியா மேகா ஆகாஷ். தெலுங்குல லை அப்படிங்கிற படம் மூலமா தன்னுடைய சினிமா பயணத்தை ஆரம்பிச்ச மேகா ஆகாஷ் தமிழ்ல முதல்ல கமிட்டான படம் பாலாஜி தரணிதரன் இயக்கத்துல காளிதாஸ் ஜெயராமுக்கு ஜோடியா நடிச்ச ஒரு பக்க கதை. இந்த படத்தை முடிச்ச கையோட கௌதம் வாசுதேவ் மேனன் கண்ணுல இவங்க பட என்னை நோக்கி பாயும் தோட்டால தனுஷ் ஜோடியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சது. இந்த படத்தோட மறுவார்த்தை பேசாதே, விசிறி பாடல்கள் எல்லாத்தையுமே பார்த்து மறுவார்த்தை பேசாம மறுபடியும் தொடர்ந்து ரிப்பீட் மோட்ல பாத்துட்டு இருக்காங்க தமிழ் சினிமா ரசிகர்கள். இதை தொடர்ந்து கண்ணன் இயக்கத்துல அதர்வாவோட பூமராங் படத்திலயும் இப்ப இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, இதே மாதிரி எத்தனை நடிகர்கள் கலைஞர்கள் வந்தாலும் வரவேற்க தவறுனதே இல்ல கோலிவுட். இனிமேயும் தவறாது. ஸ்ட்ரைக் முடிஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆனா இவங்களுக்கு மேலும் வாய்ப்புகள் குவியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி சினிமா தொடர்பான செய்திகளுக்கு சினிமா விகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.